ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே சக்கரை பொங்கல் செய்வாங்க. பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்களோட ஸ்டைலில் இந்த சக்கரை பொங்கல் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சக்கரை பொங்கல் செஞ்சீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இந்த சக்கரை பொங்கல் நாங்கள் ஸ்பெஷலாக வந்து வரலட்சுமி நோம்புக்காக செஞ்சோம். ஸோ கொஞ்சம் டிவோஷ்னலாக செஞ்சுருக்கோம். இந்த ஸ்வீட் பொங்கலோட உங்கள் எல்லாத்துக்குமே வரலட்சுமி நோம்பு வாழ்த்துக்கள். ஸோ நீங்கள் செய்கிற சக்கரை பொங்கல் இந்த சக்கரை பொங்கல் மாதிரி இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, இல்லை வேறு மாதிரி ஏதாவது செய்வீங்களா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இப்போ வாங்க இந்த யம்மி அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் சக்கரை பொங்கலை எப்படி செய்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 2 கப் பச்சரிசி எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 கப் பச்சரிசி எடுத்துக்கலாம். அடுத்தது இன்றைக்கி நம்ம 1/4 கப் பாசி பருப்பு எடுத்துருக்கோம். இந்த பாசி பருப்பை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த பாசி பருப்பை நம்ம வந்து எண்ணெயெலாம் எதுவும் ஊற்றாமல் ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி இந்த பாசி பருப்பை நல்லா வந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வேண்டியதில்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வாசம் வந்து கொஞ்சம் வறுத்தாலே போதும். இன்றைக்கி நம்ம 1/5 ஏலக்காய் எடுத்துருக்கோம். உங்கள் தேவைக்கேற்ப நட்ஸ் எடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சை இதை வந்து நம்ம நல்லா நெய்யில் வதக்கி எடுத்துக்கலாம். 1 முடி தேங்காயை துருவி எடுத்துருக்கோம். இந்த தேங்காயையும் நம்ம நல்லா நெய்யில் வதக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம வரலட்சுமி நோம்பு பண்ணிவிட்டு இன்றைக்கி இந்த பொங்கல் வைக்கிறோம். ஸோ அதனால் நம்ம சாமியெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி திருநீர்லாம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம். சாமிக்கு வைக்கிறதுனால இன்றைக்கி நம்ம வெங்கல பானையில் இந்த பொங்கல் வைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து பச்சரிசியை ஃபஸ்ட்டு கழிஞ்ச எடுப்போம் இல்லைங்களா, அந்த தண்ணியை வந்து இந்த மாதிரி எடுத்துருக்கோம். அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஊற்றிக்கலாம். பச்சரிசியை கழிஞ்சு அந்த தண்ணியை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறோம். இந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த தண்ணியை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த பொங்கல் பானையில் தண்ணி எடுத்து இந்த மாதிரி வச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம 2 டம்ளர் பச்சரிசி 1/4 டம்ளர் பாசி பருப்பு எடுத்துருக்கோம். அதனால் 1/2 கிலோவுக்கு வந்து வெல்லம் எடுத்துக்கலாம். இந்த வெள்ளத்தை வந்து நம்ம நல்லா சீவி இடித்து வச்சுக்கலாம். வெள்ளத்தை நம்ம இந்த மாதிரி நல்லா இடித்து வச்சுக்கலாம். ஸோ பொங்கல் வந்து நமக்கு பொங்கி வந்துருச்சு, அதனால் இப்போ கொஞ்சத்தை நம்ம இந்த கொஞ்சம் தண்ணியை வந்து நம்ம இறச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த கால் இதுக்கு நம்ம தண்ணி வந்து இறச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச அந்த பாசி பருப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாசி பருப்பு கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம வந்து அரிசி பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பாசி பருப்பு கொஞ்சம் அரைப்பதத்துக்கு வெந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சமாக வெந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். பச்சரிசியை நம்ம நல்லா கழிஞ்சு வச்சுருக்கோம். ஸோ பச்சரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பச்சரிசி கொஞ்சம் நல்லா வேகணும். ஸோ நெய்யில் வந்து நம்ம வந்து இன்றைக்கி இந்த முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் இன்னும் கூட நெய் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நெய்யில் வதக்கினா இந்த முந்திரி திராட்சையை இந்த பொங்கலுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அரிசி பருப்பு இதெல்லாமே நல்லா வெந்துருச்சு.
தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. தண்ணியே இல்லாத டைமில் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா இதில் நாம் வெல்லம் ஆட் பண்ணணும். ஏன்னா வெல்லம் ஆட் பண்ணோடனே அந்த ஹீட்டுக்கு வெல்லமே வந்து நல்லா தண்ணி விடும். ஸோ இந்த மாதிரி தண்ணி இல்லாதப்போ நம்ம வந்து வெல்லம் ஆட் பண்ணிக்கணும். வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். மிடிச்சு வச்சுருக்க அந்த வெள்ளத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெல்லம் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. இது நல்லா வெந்திருக்கு, வெள்ளமும் நல்லா வந்து கரைஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம வந்து இந்த ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏலக்காயை இன்றைக்கி லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறோம், ஏன்னா அதுதான் நல்ல ஃப்ளேவராக இருக்கும். உங்களுக்கு சக்கரை பொங்கல்னாலே அந்த ஏலக்காய் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். இந்த தேங்காயை பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த தேங்காயையும் நம்ம அது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஏலக்காயையும் தேங்காயையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு இது நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நேரத்தில் இன்னும் நமக்கு நல்லா இஞ்சிடும். இப்போ லைட்டாக தண்ணி மாதிரி இருக்குது, வெள்ளம் இருக்கிறதுனால இது கொஞ்சம் சீக்கிரமாக இஞ்சிடும். நம்மளோட டேஸ்டியான ஸ்வீட் பொங்கல் சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ மறக்காமல் இந்த ஸ்டைலில் நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள். ஆனால் உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும், ரொம்பவே ஸ்வீட்லாம் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக நம்ம செஞ்சுருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி சப்போர்ட். Thanks for watching. Take care. Bye-bye.